இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 7-11 முடிய. அக்காலத்தில் யோவான், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் குழந்தை இயேசுவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார் இயேசுவை குறித்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். திருமுழுக்கு யோவானை விட வலிமையானவர் இயேசு கிறிஸ்து, ஆற்றல் வாய்ந்தவர் இயேசு கிறிஸ்து. இதை திருமுழுக்கு யோவானே ஒப்புக்கொள்கிறார், மக்களிடத்திலே எடுத்து சொல்லுகிறார். இப்படி திருமுழுக்கு யோவானை விட பெரியவராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அந்த திருமுழுக்கு யோவானிடத்திலே தாழ்ச்சியோடு வந்து திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறார். இந்த செயலில் தந்தை கடவுள், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்பு அடைகிறேன் என்று வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, நாம் வலிமையானவர்கள், உயர்ந்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனாலும் கூட ஆண்டவருடைய திட்டத்தின்படி நாம் தாழ்ச்சியோடு ஒரு காரியத்திலே ஈடுபடுகிற பொழுது கடவுள் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார். நான் வலிமையானவன், திருமுழுக்கு யோவானை விட வலிமையானவன், நான் இறைமகன், நான் போதகர், நான் மெசியா. இந்த திருமுழுக்கு யோவானிடத்தில் சென்று நான் திருமுழுக்கு பெற வேண்டுமா? அவர் என்னை விட சிறியவராயிற்றே, அவர் ஒரு இறைவாக்கினர் தானே, நானோ கடவுளுடைய மகன் அல்லவா என்று எண்ணாமல் தாழ்ச்சியோடு இயேசு கிறிஸ்து, மக்களோடு மக்களாக நான் ஒன்றித்து இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக மக்களில் ஒருவராக வந்து திருமுழுக்கு பெறுகிறார். இந்த தாழ்ச்சிதான் தந்தை கடவுளை மகிழ்ச்சி படுத்துகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இதே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை மரணத்தை, அந்த அவமான மரணத்தை ஏற்றுக்கொள்வதன் ஒரு முன் அடையாள தாழ்ச்சியாக இந்த தாழ்ச்சி இருக்கிறது. எனவேதான் தந்தை கடவுள், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பார்ந்தவர்களே, இன்று நம்மிடத்திலே தாழ்ச்சி, இந்த புண்ணியம் இருக்கிறதா? நாம் வலிமையானவர்களாக, வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், உயர்ந்த பதவியை கொண்டிருக்கலாம், நமக்கு
நிலம், வீடு, பணம், புகழ், பெயர், படிப்பு, திறமை, அழகு என்று என்னவெல்லாம் இந்த சமூகத்தில் உயர்வானது என்று சொல்லுகிறார்களோ அவை அனைத்தையும் நாம் வைத்திருக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் தாழ்ச்சி இருக்கிறதா? பல நேரங்களிலே நாம் பார்க்கிறோம் சாதாரணமாக மக்கள் சொல்லுவதை, அவரிடத்திலே பணம் வந்துவிட்டது எனவே அவர் யாரையும் மதிப்பதில்லை. பணம் என்ற ஒன்று வந்தவுடனேயே நாம் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை தொலைத்து விடுகிறோம். ஆண்டவர் இயேசுவிடம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை விட வலிமை குறைந்த ஏழை எளிய பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் அவர்களிடத்திலும் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை ஒரு ஆசிரியராயிருக்கலாம், அதற்காக உங்கள் பிள்ளைகளை, உங்களிடத்திலே பாடம் கற்றுக்கொள்பவர்களை நீங்கள் ஏளனமாக கருத வேண்டாம். நீங்கள் பெற்றோராக இருக்கலாம், அதற்காக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். இதோ நீங்கள் நான்கு பேருக்கு ஊதியம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த இடத்தில் இருக்கலாம், அதற்காக வேலை செய்பவர்களை நீங்கள் ஏளனமாய் பார்க்க வேண்டாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். என் அன்பிற்குரியவர்களே, திருச்சபையினுடைய தலைவராக ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்களாக நாம் இருந்தாலும் நாம் பணிவிடை புரியவே வந்திருக்கிறோம். பிற தலைவர்களைப் போல போட்டி போட்டு கொண்டு மக்களை அடக்கி ஆளுவதற்காக அல்ல, மாறாக ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஆயனாக இருக்க வேண்டும், தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நம்மை விட சிறியவர்கள், நம்மை விட பலவீனமானவர்கள் எவராக இருந்தாலும் நாம் தாழ்ச்சியோடு இருக்கிற பொழுது கடவுள் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பார்ந்த மகள் என்று. ஆம், அன்பிற்குரியவர்களே, சண்டை போடுவதற்கும் பேசாமல் இருப்பதற்கும் வெறுத்து ஒதுக்குவதற்கும் தைரியம் தேவையில்லை. மாறாக, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்வதற்கு தான் தைரியம் தேவை. அவர்தான் உண்மையான தைரியசாலி. தாழ்ச்சிதான் வீரம் என்பதை புரிந்து கொண்டு நம் ஆண்டவர் இயேசுவைப் போல தாழ்ச்சியோடு இருப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்களுக்காக பெத்லகேமில் குழந்தையாய் பிறந்திருக்கும் இயேசு ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதமாக இந்த நாளிலும் நீரே எங்களை வழிநடத்த, எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதிக்க வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திரு கரத்தினால் தொடும் ஆண்டவரே. இதோ சோர்ந்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குறிப்பாக நோய்களினால், விபத்துகளினால், கடன் பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை தாரும் ஆண்டவரே. இன்றே அவர்களுக்கு நீர் முழுமையான விடுதலையை கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர்தாமே குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்தருளும். இதோ குடி போதை பழக்க வழக்கங்களில் சிக்கி நோயாளர்களாய் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும்படியாய் செய்வீராக ஆண்டவரே. நல்ல ஒரு மன மாற்றத்தை, மன உறுதியை இனுமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டும். எங்களுடைய பழைய பாவ நிலையிலிருந்து நாங்கள் மனம் மாறும்படியாகவும், தாழ்ச்சியோடு இயேசு ஆண்டவரை போல நாங்கள் தாழ்ச்சியோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் சிறு பிள்ளைகளை, படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தாரும்.
நீரே இவர்களுக்கு திறமைகளை கொடுத்து ஆசீர்வதியும், நீரே இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாய் செய்வீராக. இந்த தேசத்தின் சிறந்த தலைவர்களாக இருக்கும்படியாய் ஆசீர்வதியும். இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் எழுந்து வரும்படியாய் இவர்களுடைய உழைப்பை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர. இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்ப வீட்டிலே நிரந்தரமான இடத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, எந்த விபத்தும், எந்த நோய் நொடிகளும், எந்த தீய பழக்க வழக்கங்களும், எந்த தீய சிந்தனைகளும் எங்களை நெருங்காதபடியாக வல்லமையோடு எங்களை பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளாக கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். ஆமேன்.